हेलो गाइस, आप सबका स्वागत है आपके फेवरेट रिएक्शन चैनल में। और आज हम लेके आए रायन मूवी के पोस्ट इंटरवल सीन का रिएक्शन। सो इंटरवल सीन तो फुल ऑन मास था, और अब मुझे लगता है एक अलग रूप देखने को मिलेगा, बिकॉज अब किसी के सामने वो छुपा नहीं है। इतने साल से वो भी बहुत शांत बैठे थे, अब वो पूरा बाहर आने वाला है। सो देख लेते हैं कैसा होगा। तो आप भी देखो, हम भी देखते हैं, लेट्स स्टार्ट। ए यार रा पोटा, अबम पयन पोडा நம்ம பசங்கள அனுப்பிச்சோம், போனவன்களையும் காணும். அவன் பையனும் செத்து போயிருக்கான், துறையும் மொத்தமா முடிச்சு விட்டுருக்கானுங்க. என்னடா நடக்குது? கண்டுபிடிச்சாகணும்டா, கண்டுபிடிச்சாகணும். தொழில மொத்தமா கைதுக்கணும். ஒரு புது குரூப் தான் துறைய முடிச்சிருக்கானுங்க. அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். விசாரிங்கடா, விசாரிங்க. நவம்பர் மாசம் 7ஆம் தேதி நல்ல நாள். உங்க ரெண்டு பேர் குடும்பத்துக்கு சம்மதம்னா அண்ணன்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். உங்களுக்கு சம்மதம்னா எங்களுக்கும் சம்மதம் தாம்மா. நான் பேங்க்ல இருக்கிற மொத்த காசும் தங்கச்சி கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம், கடையும் தங்கச்சி கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம். அது போக ஒரு 5 ரூபா தேவைப்படுது. பொண்ணா போட்ட போறோம். எப்படியாவது போரட்டுறேன். எப்படியாவது ஏன்னா போரட்டணும். நிம்மதியா சோர்த்திங்க முடியுது. யாரும் முகம் தெரியாத ஆளுங்க எல்லாம் வந்தாங்க, தரான புள்ள யார் போட்டதுன்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓ, இஸ்கோ பத்தா தோ ஏ ப்ராப்ளம் ஹே தோடி. நா அவரு கூப்பிட்டு கேட்டா நீங்க சொல்லிதான் உங்களுக்கு வேற வழி இல்ல. வேற யார்ட்டையும் சொல்லிட மாட்டீங்க. ஐயா, இப்ப கூட போலீஸ்ல கொஞ்சம் கேட்டாங்க. நான் சொல்லவே இல்லையே, சொல்ல மாட்டேன். நம்ம புள்ளைய நான் போட்டு கூட மாட்டேன் ஐயா. ஐ வான்ட் கிவ் அப் ஆர் பாடி. क्योंकि अब एक ही रहेगा ना गुंडा. लाए कहाँ से पैसे? अच्छा, शेखर से लिए. किसी ने इनको देखा तो नहीं था रात के टाइम पे? தோரியோட பொண்டாட்டி உறவுகாரங்களா விழுப்புரம் பக்கமா போயிட்டாங்கண்ணா. அவங்களை கண்டுபிடிச்சு விசாரிச்சதுல அவங்களுக்கு எதுவும் தெரிலண்ணா. அவங்கள முதல்ல சேஃப்டி பண்ணிட்டாங்க போல. ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது, நம்ம போடுறதுக்கு மேல எவனோ ஒருத்தன் துரண புள்ளைய போட்டான். அதுல இருந்தா இது ஆரம்பிச்சிருக்கு. அண்ணா, கண்டுபிடிச்சிட்டேண்ணா. கேசே பதா லகா. ஹலோ. ஹலோ. ஏய், கட் பண்ணாத. சேதன தெரியுமா? கால்ல வந்து பாக்க சொன்னாரு. ஓ, வந்து பாக்குறியா? இல்ல நான் வந்து போட்டு போட்டேன். லக் கியா பதா. பர் கிஸ்னே பதா தியா? கே பீதியே மேனி. ஓ, தேக்னா ஜா ரஹா ஹை கோன் ஆயேகா உஸ் கேட் சே. ஓ, ஒரு தங்கச்சி இருக்காங்க. நான் அஞ்சனாபுரத்தில் ஒரு பாஸ்போர்ட் அடைச்சி நடத்தி நிற்கிறேன். நீங்கள் தப்பான நாளைக்கு
தனியா போய் போட்டியா இல்ல குரூப்பா சேர்ந்து போட்டீங்களாடா? த்ரீ பீப்பிள் தீன் லோவல சப்போ நிப்டாய. நீ என்ன பண்ண? என்னாண்ட வந்து சேர்ந்து நீங்க நினைக்கிறாள்னா இல்லைனா உடனே நான் தோரன நான் போடலனா ஆமாப்பா நீ போடலனே வச்சு அப்படியே தோரன நான் போட்டது நானா இருந்தா அவره போட்ட எனக்கு உங்களை போட எவ்வளவு நேரம்னா ஓ பை अगर मैं दुराई को मार देता तेरे को भी मार देता ज्यादा हवा मत उड़ हां ना போடல पर मैंने नहीं मारा क्या बात कंफर्म हो गया कि इसी ने मारा है क्या बात ये डायलॉग बहुत जबरदस्त था सच में ना ஒரு நக்கல பேஸ்ட் போறான் போறத விட்டு பேசுறீங்க டேய் மனோலி சின்னே அவன் பாக்குறான்டா சும்மா பாக்குறான் ஒரு மாதிரி ஆஃப் ஆயிட்டே அவன போடவேலன்னு சொல்றானே ஒருவேளை அவன் சொல்றது உண்மையா இருந்தாவோ ஒருத்தன பார்த்தா எனக்கு தெரியாதா இசினே மாரே ஐயேவோ ஒண்ணு அவன் நம்மளோட இருக்கணும் நம்ம தான் கண்டுபுடிச்சாங்கனா இனிமே இந்த ஊர்ல இருக்கிறது எவ்வளவு சேஃப்டின்னு எனக்கு தெரியல ஒரு மாசத்துல தங்கச்சி கல்யாணம் வச்சுட்டு எங்க போக போற தங்கச்சி கல்யாணத்துக்கு பணம் வேற ரெடி பண்ணணும் இல்லப்பா ரெண்டு வட்டியே ஓகேக்கா எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் பே பைசா உடா லியா யே ஸ்டார்ட் ஹோதி ஹே அப்னி லைஃப் கராப் கர்னே கி ஜர்னி கா இந்த டைம்ல எனக்கு இந்த கல்யாணம் தேவைதானா உட்றலாமே காசு பிரச்சனை வர நம்ம நாலு பேரும் உன கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து நீ சந்தோஷமா இருந்தாதான் ஒரு குடும்பமாவே மாறுவோம் இல்லைனா வாழ்கிற வாழ்க்கைக்கு என்ன தருது சொல்லு அப்படியே வந்தோம் நாலு பேராக இருந்தோம் வேலைக்கு போனோம் துட்டு பார்த்தோம் சாப்பிட்டோம் தூங்கணும்னு இருந்தா லைஃப் ஆயிடுமா சும்மா என்ன பேசினிருக்காத உன்னாண்ட ஒன்று கேட்கவா நீ ஏன் எப்ப பாரு மொட்டை தலையாவே இருக்க முடி வளர்த்துக்க தானே ஏ துர்கா இந்த பாட்டு ஒன்று பாடுவல்ல பாடு போனா பாடுங்கிறன்ல சரி ஸ்கின் கிட்னி அச்சி ஹே நீரோடு வைகையிலே வரணாடா வரணா ஓய் அதே இஸ்கோ मारना चाह रहे ये सबसे बड़ी गलती होगी அப்படி அவன் பின்னாடியே இறங்கு நான் பக்கத்துல வந்தானா மிஸ்திரி கடை யாரா இருக்கா அண்ணா குமார்னா உசரரடா அவன் நாடர்கடை தாண்ட போறான் சரணா கிதர் கே நாடர்கடை தாண்டனடா கிதர் கே நாடர்கடை தாண்டனடா பிச்சை கோன ஹலோ ஹலோ நாடர்கடை தாண்டனா இல்லையா ஹோ நாடர்கடை தாண்டி வந்துட்டானா தாண்டனா उसको मार दिया कैसे मार दिया பின்னாடி யாரும் வரல ஏய் பின்னாடி யாரும் வரலனா அப்ப அவன் எங்கடா நான் தெரியலனா சரி நீ இஸ்திரி கடை தானே உனக்கு பின்னாடி வந்து முன்னாடி இறங்கிடுறோம் சரிண்ணா வாவ் உங்க மார் தியா பதத நிலங்க தியா हमको भी नहीं पता चला हां ओए वो अपना लेके चल रहे थे यार हेलो இஸ்திரி கடை தாண்டானடா ஏய் இஸ்திரி கடை தாண்டானா यार स्ट्रॉन्ग इंस्टिंक्ट है उनके उसको भी निपटा दिया पता है उनको मारने आ रहे लोग इसे ब्लेसिंग बोले पता था तुम्हारे पास भाई बात हाथ लगाओ वो लुक क्या गधे हैं देखा नहीं उसकी ऐसी हालत करी फिर भी लड़ने चले गए भागेगा वो तो भागेगा यूं खत्म कर दिया सबको தின பேர்பா ஏழு எட்டு பேர் இருக்கும்ண்ணா
ஐயோ ஐயோ ஐயோ, இது எங்க போய் முடிய போதோ? இது வேணா வேணா நோண்டியும் இந்த முத்துவேல் ஒன்று அங்கேயே ஈத்து விட்டானு. எங்க போனாலும் விட மாட்டானுங்கண்ணா, நம்மளை சாவச்சிருவானுங்க. இப்ப என்னப்பா பண்றது? நம்ம அவனை சாவச்சிடலாம்ண்ணா. Kill him. Hey. சித்துக்கோ. என்னப்பா விளாடுறியா? அவனை போட்டுடலாம்ண்ணா. அவனை அவ்வளோ சுலுவா போட முடியாது. தெரியும்ண்ணா. வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி தான் போடணும். தனியாக தான் போடணும். ஏய் தனியாக எப்படிப்பா? இல்லைண்ணா, சின்னவன் படிக்கணும்னு நினச்சேன். அவன் கையும் ரத்தக்கறி ஆயிடுச்சு. முத்துவேல் ஏற்கனவே ஏழ்றையை கூடிய கூட்டம் சுற்றுறான். நாளைக்கு போலீஸ் நம்ம தான் கண்டுபிடிச்சா எல்லா கேஸையும் வாங்கினு நான் உள்ளே போயிடுவேன். ஓ, ஆனால் அதுக்குள்ள சேதுவை போட்டுருணுண்ணா. This is not very common among gangsters. சார், இவ்வளோ நேரம் நம்ம துறையை போட்டு சேது விடாருங்க தான் நம்பிட்டு இருந்தோம். இப்போ செத்த அத்தனை பேருமே சேது விடாரு. இவங்களை போட்டது யாராக இருக்கும் சார்? ஐடியா சார், அவன் பேர் முத்துவேல் ராயன் சார். நம்ம அவன் சேது விட ஆளுன்னு நினச்சோம், ஆனால் அவன் துறை ஏரியாவை சேர்ந்தவன் தான் சார். அவன் மேலே சின்ன சின்ன பெட்டி கேஸ் மட்டும் இருக்கு, பட் நத்திங் ஆஃப் திஸ் மேக்னிடியூட் சார். நான் ப்ரெக்னெண்டாக இருக்கு கட்டிப்பால. ஏய், தங்கச்சிக்கலாம் முடியும், கட்டிக்கிறேன். இனிமே இப்படியே சுத்தம் இருக்க முடியாதுடா. வேலைக்கு எதா போகணும், காசு பார்க்கணும். கல்யாணம், குடும்பம், குழந்தைன்னாச்சுன்னா ஒரு பெரிய பொறுப்புடா. ஏதாச்சும் பண்ணி காசு பாரு. சேது அவன் ஏரியால இறங்கி போட முடியாதுப்பா. அவன் ரெண்டாவது பொண்டாட்டி வீட்டுக்கு போகும்போது மட்டும் நிறைய ஆளுங்க போட்டுக்க மாட்டான். போடுறது அந்த அவனை அங்கே தான் போகணும். நான் ஏதாவது வேலை இருக்கேன்ண்ணா. வீட்டு தங்கச்சி கல்யாணம், பணம் தேவைப்படுது, ஏதாவது வேலை. ஆமா, உன் தங்கச்சி கல்யாணத்தை நான் இங்கே கடை வச்சுக்கிறேன். போராடி राया ने भी डिसाइड कर लिया यहाँ पे अपना बदला लेने का. और देखा जाए तो राया जो है अब यहाँ पे उनको मारने की सोच चुका है. मेरे को लग नहीं है, पता नहीं क्यों सेतु यहाँ पे उनको मारना चाहता है वो चीज़ समझ नहीं आ रही. वो ये कह रहा है कि भाई या तो मारना पड़ेगा, उसको लग रहा है कि ये बहुत खतरनाक है और उन पर हमला कर सकता है. बट जबकि वो राया को जानता नहीं था कि राया एक्चुअली ऐसा है, उसको छेड़ो नहीं तो वो छिड़ेगा नहीं. और लाइक जैसे सांप होता है ना कि उसको जब तक तुम छेड़ोगे नहीं तो वो तुम्हारे पीछे नहीं भागेगा, वैसा यहाँ पे राया है. और देखा जाए तो इसके जो दोनों भाई हैं अभी उसके ऊपर पुलिस की भी नज़र हो चुकी है. अब पुलिस की नज़र इसके ऊपर भी आ चुकी है. अब वो क्या इंटरोगेशन करती है वो देखना होगा. सेतु ने तो पहले उनको ऑफर किया ही था ना कि तू तो अगर हमारे साथ काम कर रहा है तो ये बहुत अच्छी बात है. अगर तू नहीं भी एडमिट करता है कि तूने नहीं मारा है स्टिल, क्योंकि वो पहचान तो गए थे. उसने बोला ना जाते वक्त कि एक नज़र में मैं पहचान गया था. अब पुलिस वाले ने भी इसको एक ही बार में पहचान लिया था. तो और मुझे ये बहुत ऐसे हर्ट करी ये चीज़. हमको खुशी है कि दुर्गा खुश है, पर उसके लिए लोग इतनी मेहनत कर रहे हैं, इतना जो पैसे इकट्ठे कर रहे हैं, और वहाँ पे वो भी प्रेग्नेंट हो गई है, तो काफ़ी कुछ मैस हो चुका है यहाँ पे. तो आप लोग ऐसा लग रहा है आपको कमेंट सेक्शन में जरूर बताएगा. तो इसे लाइक करते जाइए, कमेंट करते जाइए, शेयर करते जाइए और सब्सक्राइब करिए.